ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ஆப்பிள் வாட்ச் வந்து சீரீஸ் செவன் வந்து நான் வாங்கியிருந்தேன் நான் வந்து ப்ரீ ஆர்டர் கொடுத்துருந்தேன் நான் பதினைஞ்சாந்தேதி பதினொன்றாந்தேதி போன மாதம் கொடுத்துருந்தேன் பட் ஆனால் எனக்கு கிடச்சிது ரொம்ப லேட்டாக தான் கிடச்சிது ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் எனக்கே கிடச்சிது இங்கே கொரோனா இதனால் பிரச்சனையால் டெலிவரியெலாம் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் லேட்டாகிடுச்சி ஸோ அதனால் வந்து ரிவ்யூ போடுறதுக்கு ரொம்ப நான் ஆசையாக தான் இதை ப்ரீ ஆர்டர் கொடுத்துருந்தேன் ஸோ லேட்டாக கிடச்சது நிறையா நல்லா எதுவும் பண்ண முடியாது பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதை யூஸ் பண்ணுறதுக்கு அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு அதை பிரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் நீங்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு பாக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க உள்ளே மற்றபடி வேறு எதுவுமே இல்லை அண்டு நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து ஆப்பிள் வாட்ச் கொடுத்துருந்தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பிரிக்கிறது சும்மா அந்த ஸ்லைட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க கிழிக்கிறதுக்கு ஸோ அதை நீங்கள் வந்து எடுத்திங்கனாலே போதும் அழகாக பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுது அதுக்கு மேலே வேறு எதுவும் லைட்டாக ஒட்டி மட்டும் வச்சிருக்காங்க அது ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு அதை பார்த்திங்கனாலே உங்களுக்கே யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதை நம்ம எதுவும் தேவையில்ல அப்படியே சும்மா ஸ்லைட் பண்ணாலே அப்படியே எடுத்தாலே அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அந்த வாட்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது அதை எடுக்கிறதுக்கே அதை வந்து பேக்கிங் பண்ண அழகு பேக்கிங் பண்ண விதம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அதை பார்த்திங்கன்னா கையில் எடுக்க பார்த்து ரொம்ப ஆசையாக இருந்தது ஸோ அழகாக இருந்தது வச்சிங்களா நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாருமே வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன் இதை பார்க்குறவங்கள்தான் ஸோ கண்டிப்பாக வாங்குங்க அதே மாதிரி அந்த அந்த ரொட்டேட் பண்ணுற பட்டன் இருக்குது பாருங்கள் அது அதெல்லாம் யூஸ் பண்ண பார்த்து ரொம்ப ஆசையாக இருந்தது ரொம்ப சாஃப்டாக இருந்தது வேறு எதுவும் கொடுக்கல அந்த இதில் வாட்சும் அதுக்கப்புறம் சார்ஜர் அதுக்கப்புறம் அந்த மேனுவல் இது யூசர் வந்து யூசர் மேனுவல் தான் கொடுத்துருந்தாங்க வேறு எதுவும் இல்லை நீங்கள் அதை நார்மலாக யூஸ் பண்ணாலே தெரியும் உங்களுக்கு நீங்கள் வந்து அதெல்லாம் படிக்கணும்னு அவசியமே இருக்காது மோஸ்ட்லி நீங்கள் அதை பார்த்தாலே இல்லை அதை படிக்கவே உங்களுக்கு தோணாது ஃபஸ்ட்டு வாட்சை ஓப்பன் பண்ணோம் ஆன் பண்ணோம் அப்படி மட்டும்தான் உங்களுக்கு தோணும் சார்ஜர் பார்த்திங்கன்னா அடாப்டர்லாம் கொடுக்கல இப்போ இந்த கேபிள் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க ஸோ அடாப்டர் வந்து நான் தான் போய் கடையில் வாங்கினேன் ஏன்னால் பழைய அடாப்டர்லாம் கிடையாது இப்போ லேட்டஸ்ட்டாக யூஎஸ்பிசின்னு சொல்லிட்டு வந்திருக்குல்ல அந்த அடாப்டர் தான் வந்து கொடுத்துருந்தாங்க அதனால் வந்து என்கிட்ட பழைய அடாப்டர் இல்லாததனால சாரி புது அடாப்டர் இல்லாததுனால என்னால் யூஸ் பண்ண முடியல நான் அதனால் வந்து புதுசாக ஒன்று வாங்கினேன் இந்த வார் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது நான் நைக் வெர்ஷன் தான் வாங்கினேன் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஹோல்ஸ்லாம் வச்சு ரொம்ப அழகாக அது மட்டும் இல்லாமல் என்னால் உடனே நான் கடையில் போய் ஆப்பிள் ஷோரூமில் கும்போது ஆர்டர் பண்ண பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்க்குறேன் எந்த ஒரு ஆப்பிள் ஷோரூம்லேயும் கிடைக்கல வச்சுங்களா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு மேலே தான் போணுச்சு ஸோ நான் ஒரு கடையில் போய் ஆர்டர் பண்ணேன் உடனே கிடைக்கும்னு நினச்சி ஸோ அதுவும் லேட்டாக தான் ஆச்சு இந்த வார் பாருங்களாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அதை எடுக்கிறதுக்கு சும்மா அந்த இதை வந்து ஸ்லைட் பண்ணி எடுத்தாலே போதும் அங்கே லாக் மாதிரி இருக்கும் அதை நோக்கி விட்டுட்டு ஸ்லைட் பண்ணாலே அழகாக வெளியே வருது ரொம்ப அழகாக வந்து அவங்க ப்ரெசன்டேஷன் பண்ணியிருந்தாங்க அந்த வாட்ச் விடத்தை அதை நம்ம பார்க்க பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு எனக்கு எப்படா யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணுவோன்னு தான் தோணுச்சு கட்டி யூஸ் பண்ணி பார்த்தேன் நான் வந்து ஒரு ஒன் வீக்காக யூஸ் பண்ணிவிட்டு தான் இப்போ நான் அந்த ரிவ்யூவை போடுறேன் அதுக்கு முன்னாடியே நான் வீடியோலாம் எடுத்து வச்சுட்டேன் இப்போது அதில் வந்து ரொம்ப பெஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று பார்த்தேன் வாய்ஸ் இல்லாமல் டச் இல்லாமல் சூப்பராக யூஸ் பண்ணுறதுக்காக ஹேண்ட் வெறும் கையிலேயே யூஸ் பண்ணலாம் நம்ம தொடலாம் தேவையில்லை வாட்சை தொட தேவையில்லை அதட்ட பேச சிறிய யூஸ் பண்ணி பேச தேவையில்ல எதுவுமே இல்லாமலே ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணேன் நான் நான் அதை காட்டுறேன் பார்க்கலாம் இப்போது வாட்சை பாருங்கள் ரொம்ப ஷைனிங்காக அதை தொடுறதுக்கு ரொம்ப ஆசையாக ரொம்ப ஷைனிங்காக அழகாக இருந்தது அவர் அது அதனால் உடனே எடுத்தோடனே நான் ஆன் பண்ணிவிட்டேன் அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால ஃபஸ்ட்டு அவரை ஆன் பண்ணி பார்க்கணுன்றது தான் ரொம்ப ஆசை ஸோ அதனால் உடனே ஆன் பண்ணோன்னு தான் உடனே ஆன் பண்ணிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கும் பா பாருங்கள் அந்த இதை காட்டுற பாருங்களாம் அந்த ஸ்லைட் ப அந்த ரொட்டேட் பண்ணுற பட்டனு தென் சைடில் ஒரு பட்டனு இந்த சைடில் எதுவுமே கொடுக்கல நீங்கள் அந்த வாட்சை அந்த ஸ்ட்ராப்பை வந்து போடுற விதம் பாருங்களாம் சூப்பராக இருக்கும் நான் அந்த சவுண்டெலாம் அழகாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தென் நீங்கள் ஆன் பண்ணதுமே பாருங்கள் ரொம்ப சாதாரண இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் ரொம்ப பெருசாக ஒன்றுமே இல்லை நான் வாட்சை பக்கத்தில் கொண்டு போனேன் அந்த இப்போ பாருங்களாம் அந்த ஸ்கேன் பண்ண சொல்லி காட்டும் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிச்சிருக்கும் அது அந்த ஸ்கேன் பண்ணுற கோத்ப ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க பார்க்கவே அழகாக இருந்தது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தென் நீங்கள் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கேட்குறத நீங்கள் வந்து படித்து பார்த்து உங்களுக்கு என்ன தேவையோ தேவையில்லையோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் அழகாக ஒன் பை ஒன் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக செட்டிங்ஸ் கிளியர் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தென் உங்கள்ட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் டூப்ளிகேட் சார்ஜர்லாம் நீங்கள் எதுவும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்காதீங்க தயவுசெய்து ஏன்னால் நான் இந்தியாவில் ஒரு தடவை வாங்க பார்த்து ஒரு கடையில் பாண்டிச்சேரியில் ஏ டுசெட் கடையில் வந்து நான் போய் த்ரீ தௌசண்ட் கொடுத்து கேபிள் மட்டும்தான் வாங்கினேன் அந்த கேபிள் வாங்கினதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க போட்டு காட்டினாங்க சார்ஜ் இருந்துச்சு பட் ஆனால் நான் வீட்டில் எடுத்துகிட்டு போய் அந்த சார்ஜரை வந்து நான் போட கனெக்ட் பண்ண பார்த்து எனக்கு வந்து மொபைலில் வந்து டிஸ்பிளே ஆகுச்சு என்னென்னா இது வந்து ஐஃபோன் சார்ஜர் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஃபோனில் டிஸ்பிளே ஆகுச்சு நான் உடனே என்ன செஞ்சேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே கடையில் போய் நான் என்ன செஞ்சேன் இது வந்து ஒரிஜினல் கிடையாதாமே அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபோனில் வந்து காட்டுதுன்னா இது உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க ஆமாம்ப்பா இது ஒரிஜினல் இல்லைப்பா அப்படின்னாங்க உடனே நான் கேட்டேன் நீங்கள் ஏன் ஒரிஜினல் சொல்லி அவ்வளோ ரேட்டு என்கிட்ட வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ காசு எதுக்கு வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லைப்பா இருந்தாங்க நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுறோம் காசை சொல்லிட்டு காசை கொடுத்துட்டாங்க நான் கேபிள் ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துவிட்டேன் ஸோ தெரிஞ்சவங்க பண்ணுவாங்க தெரியாதவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஓ ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் அது டிஸ்ப்ளே ஆனிச்சு அதுக்கப்புறம் டிஸ்பிளே ஆகலை அடுத்த தடவை நான் சார்ஜ் போகிற பார்த்துலாம் அது காட்டலை எனக்கு ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் டூப்ளிகேட் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க தென் அந்த வாட்சச்சுடைய ஸ்ட்ராப்போடு பார்த்து நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் அந்த சவுண்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நான் அதை கிளியராக உங்களுக்கு காட்டுறேன் அதை கேட்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருந்தது செட்டிங்ஸ்லாம் ஓரளவு முடிஞ்சு அது லோடாகிட்டுருக்கோம் அது ஆனதும் நம்ம பார்ப்போம் மிக்ச ஸ்ட்ராப்போடைய எதுவும் சவுண்டும் கேளுங்க ரொம்ப கிளியராக இருந்தது அழகாக இருந்தது நான் அதை தான் ரொம்ப ரசித்தேன் அந்த சவுண்டை அதுதான் லாக்கு கையிலலாம் கட்டி பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபஸ்ட் டைம்லாம் நான் வாங்கி ஆப்பிள் வாட்ச் ரொம்ப நாள் வாங்கலான்னு ஆசைப்பட்டேன் நான் லாஸ்ட்டு லாஸ்ட் இயரே வாங்கணுன்னு ஆசைப்பட்டேன் சரி வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு அப்படியே ஆர்டர் கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணலாம் தென் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஆசையில் தான் நான் வாங்கினேன் ஆனால் எனக்கு வந்ததே ரொம்ப லேட்டாக வந்தது ஒன் மந்த்து ஆஃப்டர் தான் வந்தது எனக்கு இன்னும் லோடாயிட்டிருக்கு பார்ப்போம் ஆன் ஆகிட்ட பிறகு நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லித்தரேன் தென் எனக்கு ஒரு ஃபியூச்சர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு வித்தவுட் டச்சு நம்ம ஆப்பிள் வாட்சை தொடாமலும் நம்ம வாய்ஸ் கொடுக்காமலும் யூஸ் பண்ணுறதுக்கு வெறும் ஹேண்ட் ஷேக் மட்டும் வச்சு நம்ம யூஸ் பண்ண நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படி தான் வந்து நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நான் ட்ரை பண்ணேன் அது ஓகே ஆகிடுச்சு எனக்கும் சக்ஸஸ் ஆகணுன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது எப்படி எப்படி சொல்கிறது ரொம்ப அக்யூரேட்டாக யூஸ் ஆகுது அது எந்த ஒரு இதுவுமே எல்லாமே யூஸ் ஆகும்ச்சு அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஃபியூச்சர் தான் நான் சொன்னேன் நல்லா பாருங்கள் நான் வெறும் ஹேண்ட் ஷேக் வச்சு நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் ரொம்ப எக்ஸாக்டாக அது மூவ் ஆகுது எல்லாமே நம்மளுக்கு என்ன தேவையோ அதை செய்யலாம் நான் இப்போ பாருங்கள் என்னுடைய குசு புஷனுக்கு வந்து நான் கால் பண்ணுறேன் என் மச்சானுக்கு வந்து நான் ஃபோன் பண்ணுறேன் அதை எவ்வளோ ஈஸியாக நான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் வாய்ஸ் நான் பேசவே இல்லை தென் நான் வந்து டச்சும் பண்ணவே இல்லை சூப்பராக நான் என்ன நினைக்கிறேனோ அதை என்னால் பண்ண முடியுது எப்படி ஆன் நான் அந்த செட்டிங்ஸ் எப்படி ஆன் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் தரேன் ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் அக்சஸி அக்சஸிபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் ஸோ அந்த ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த ஆப்ஷன் உள்ளே போனீங்கன்னா தென் வந்து அசிசிட்டிவ் டச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஆஃப் தான் இருக்கும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கணும் ஆன் பண்ணிக்கோங்க தென் அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் வித் அசிசிட்டிவ் டச் அப்படின்னு இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா டச்சில் வந்துட்டு நீங்கள் ஹேண்ட் கேஸ்டர் இருக்குல்ல அதுக்கு போனீங்கன்னா ஸோ இந்த பிஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இந்த பிஞ்ச் டபுள் பிஞ்ச் கிளீன்ச் டபுள் ஃபீன் ஸோ இந்த ஆப்ஷன் தான் இதுக்குள்ளே இப்போ நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் இது உள்ளே போனீங்கன்னா அவங்களே கா காட்டுவாங்க ஃபார்வேர்டு வேணுமா பேக்வேர்டு வேணுமா டேப் ஆக்ஷன் வேணும் நீங்கள் அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலெக்ஷன் பண்ணி அதை வச்சிட்டிங்கன்னா அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை முத கொண்டு அவங்க காட்டுவாங்க ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நீங்கள் கஷ்டப்படுற மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஜஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒன்றுமே இல்லை சிம்பிள் மெத்தட் தான் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தென் இந்த ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் யூஸ் பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தென் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யாருக்கா தெரிலனா சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஓகே பாய் டேக் கேர்